லட்சுமினி, ஒரு சொம்பு பால் கூட சரு சருன்னு கொடுக்க மாட்டேங்கிற. என்ன பண்றது, ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல. அந்த ஹவுஸ் ஓனரை சொல்லணும், அரண்மனையை கட்டி விட்ட மாதிரி கரெக்டா வாடகைக்கு மட்டும் வந்துருவான். ஒரு லிட்டர் பாலை கூட. என்னையா என்ன பாக்குற? என்னமோ போலீஸ்காரன் திருடனை பாக்குற மாதிரி பாக்குற. இந்த பார்வை கொண்டும் குறைச்சல் இல்ல. ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் ஜம்பத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. அடா, இப்ப எதுக்கு என்ன நோட் அவுட் எடுத்து தெரியுற? போய் ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. வாங்க வாங்க வாங்க, வீட்டுக்காரர் வாங்க. வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்க, அதான் வந்து பால் கறந்துட்டு போனான்னு வந்தேன். பால் கறக்கவா? லட்சுமி என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, என்ன மடி எல்லாம் வத்தி போய் கிடக்கு? அப்படியா? கலவாண்டி நாய் வந்து பாலை பீச்சிக்கிட்டு போயிருச்சுல்ல? ஆமா சாமி, உங்க அரண்மனைக்கு நாங்க வாடகை குடுக்கறதே பெருசு. இந்த லட்சணத்துல உங்க பசுமாட்டுக்கு வேற நாங்க காவல் இருக்கணுமா? நல்லா இருக்கியா கதை? ஆண்டவா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. பாலை திருடிட்டு போன திருடன் உள்ள வந்து உங்க வீட்டு பொருள் ஏதாவது திருடிட்டு போயிருந்தான்னா என்ன ஆயிருக்கும்? அதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொன்னேம்மா. அதெல்லாம் எங்க பொருளை நாங்க பத்திரமா பாத்துப்போம். நீங்க முதல்ல உங்க பசுக்கு நல்ல தீவிரமா வாங்கி போடுங்க. நல்ல பருத்தி கொட்டை, தவிடு, புண்ணாக்குன்னு வாங்கி போட்டாதானே பால் சுரக்கும். நீங்க வெறும் காஞ்சி புல்ல தூக்கி போட்டீங்கன்னா ஒரு சொம்பு பால் கூட நிரம்பாது. நான் என் அனுபவத்துல சொல்றேன். என்னம்மா சொல்றீங்க? அட, இதுக்கு முன்னாடி நான் பசுமாடெல்லாம் வளர்த்திருக்கேன், அந்த அனுபவத்துல சொல்றேன் இல்லங்க. அப்படியா? ஆமா. சரி, அப்ப நான் கிளம்புறேம்மா. இன்னைக்கு கடையில பால் வாங்கி சமாளிச்சுக்க வேண்டியதான். பாத்துங்களா, வரேங்க சார். சமாளிச்சிட்டேன். பலமேலு, என்ன காரியம் பண்ற நீ? என்னையா இப்ப என்ன பண்ணாங்க? இப்போ பாவம் வந்தாள், அவர் விட்டு பசுமாட்ட நம்மள நம்பி இங்க கட்டியிருக்காரு, அதுல போய் நீ பால திருடுறிய. திருடுறது இல்லாம அவர்கிட்ட எவ்வளவு சவடால பேசுற? என்ன ஜென்மனி? யோ, கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கியா, ரொம்ப பேசாத. என்ன வாய மூடு? உன்னை பார்த்தா எனக்கு அவமானமா இருக்கு. மனுஷனா பிறந்தா கொஞ்சம் கௌரவமா நடந்துக்கணும். இவ்வளவு அல்பத்தனமா நீ பிறந்திருக்கிய அலமேலு, ரொம்ப கேவலமா இருக்கு. யோ, என்னைய வாய் நீளுது? நான் எதுக்கே பால திருடினேன்? நம்ம கிட்ட இல்ல, அதான் திருடினேன். ஏயா, நீ வேளா வேளைக்கு வாய் கூசாம அலமேலு காப்பி கொண்டு வான்னு கேக்குற, தயிர் போட்டு நல்லா வக்கலையா திங்குறல்ல, அதுக்கெல்லாம் பாலுக்கு எங்கயா போறது? நீ சம்பாதிச்சு குடுக்கறியா? ஒரு துரும்ப கூட அசைச்சு போடுறதுக்கு துப்பு கிடையாது. ஆனா தராசு முள்ளு மாதிரி நியாயம் மட்டும் பேசுவேன். வெங்காயம் அலமேலு. என்னையா அலமேலு? ஏயா, மெட்ராஸ்ல இத்தனை வருஷம் பொழைச்சிருக்கோம் தான் பேரு. ஒரு சென்ட் நிலம் வாங்கினியா? சொந்த வீடு, சொந்த மாடு, அதை விடியா சொந்தமா ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாத புருஷனை கட்டிக்கிட்ட பாவியா நானு? சே, இத பாரியா, நான் பாலையும் திருடுவேன், விட்டா அடுத்த வீட்டு சோத்த கூட திருடி திம்பேன். எனக்கு ஃபர்ஸ்டா நான் வரங்கையா போறது? யோ, உனக்கு அவ்வளவு ரோஷம் இருந்தா மாசா மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு போடு. அப்ப நான் எந்த அல்பத்தனமும் பண்ணாம அடங்கி வீட்லயே இருக்கேன். இதெல்லாம் பண்றதுக்கு துப்பு கிடையாது, வாய் மட்டும் பெருசா நீளுது. போயா, போய் வேலைய பாரு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேச்ச பாரு. நீ பேசுறதாண்டி நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல? பெருசா நல்லத கண்டுட்டாரு. அம்மா, என்னடி இங்க வா. என்ன அப்பா, உங்களுக்கு அம்மாக்கும் விவசாயம் இல்லையாப்பா? உங்க அப்பனுக்கு தான் எதுவுமே கிடையாது, அது தெரிஞ்சது தானே? அது இல்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் வாட்டுக்கு பால் திருடுனது பத்தி கத்தி கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அந்த கலா என்னடானா இவ்வளவு நேரம் இங்க நின்னு எல்லாத்தையும் கேட்டு சிரிச்சிட்டு போறா தெரியுமா? ஐயோ ஐயோ, அப்படியா? அந்த சின்ன சிரிக்கு எல்லாத்தையும் கேட்டாளா? போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் இந்த பாவி மனுஷனால வந்தது. கொஞ்ச நேரம் வாய் முடிச்சு சும்மா இருக்கே நீ. ஐயோ, அந்த கலாக்கு டமார வாய், ஊர் பூரா டமார அடிச்சிருவாளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் ஒண்ணுமே புரியலையே. இரு, எங்கம்மா போற? என்னடி பண்ண சொல்ற? போய் அந்த கலா சிரிக்கி கிட்ட நைஸா பேசி வேற எதையாவது சொல்லி நம்ப வைக்கணும், இல்லாட்டி என் மானம் போயிருமே. நான் முதல்ல போயிட்டு வந்துடுறேன். ஒரு தப்பு பண்ணிட்டு அத சமாளிக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்ற, இதே இவ வேலையா போயிடுச்சு. ஆண்டவா, இவ எப்பதான் திருந்த போறாளோ? நம்பிக்கையே இல்ல. எல்லா சாமான கரெக்டா கரெக்டா இருக்குமா?
அம்மா ஐயோ என்னமா ஆச்சு ஐயோ என்னாச்சுன்னு தெரியல என்னமா ஒண்ணு இல்லங்க தல சுத்துது என்னங்க போய் சோடா வாங்கிட்டு வா அம்மா பாத்து பாத்து இருமா இருமா சோடா போடு என்னாச்சுங்க ஒண்ணுல மயக்கமா இருந்திருக்கும் போல இருக்கு கீழ விழுந்துட்டாங்க ஐயோ வாங்கமா டாக்டர் கிட்ட போலாம் பரவாயில்லங்க இல்ல பரவாயில்லை வாங்க வாங்க எழுந்துங்க வாங்க அத கொடு போங்கமா கொடு ஏறு थैंक यू பரவாயில்லை சார் போங்க கலா 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 उर्थ ये मनसी एप्पो में कबड़ सूदे इल्ला आदा वेल्ला मनसे आमा मा वेल्ला मनसे करंदा पाल माधरी अपड़ दनका वेल्ले यार गुंगरिंगे एप्पड़ी पूड़ा का मा पेसरा परे हाँ हाँ अपड़ दनकला अंदा वीट करा पायर का ले हाँ अयो इले ले उंगा मामा वसले ले अंदा आउस वनर रखा ने अवं सरियाना गुड़ा के इधर परे अवं पेसला ली नंबा दे है ना सरी का ना उंगा पेचे मट्टू नंबर है, सरिया? आधा करेक्ट। आमा, येंगडी बंटांगे ची? हाँ, अंगा तुनी तो ऐ चित्रका। हाँ, वो मच्छने? अवे ये पदन सवारी मुड़िस्ट बंदे उल्ला तुंगी ट्रका। ओ, अंदा आरती? वैली ये पेर का, बीटले नाम अटंदा आर क्या? वेरी यारो इल्ला, दबारे, नी ये दो क्या करुन मंदर का? पनाता तवेरा ये दुवार नालों पलुचिन केटर, पुरी दा? என்ன மேட்டர்? எல்லாம் ஓ மேட்டர் தான் புள்ளை. ஏன் மேட்டர்? ஆமா, நாம அந்த ஆர்த்தி படவே திருடிட்டு போய் சாமியார் கிட்ட மந்திரிச்சு திருநூறு வாங்கிட்டு வந்தமே, அத ஆர்த்தி மேல தூணியா ஏதாவது எஃபெக்ட் தெரிஞ்சதா? எங்க? அவ தூங்கும்போது பூச்சி மருந்து மாதிரி விபூதி உடம்பு பூரா தூவி விட்டேன். லேசா ஒரு அரிப்பு கூட எடுக்கல அந்த பொண்ணுக்கு. விபூதிக்கு அவ்ளோதான் எஃபெக்ட். இதுக்கு ஓம் கணக்கே சேர்த்து 500 ரூபாய் தண்டனைதான் மிச்சம். என்ன பண்றது? சச்சே அப்படிலாம் லேசா நினைக்காத நான் கூட அபி மேல தூவி விட்டுர்க்கேன் அந்த எஃபெக்ட் மெதுவா தான் வந்து விட்டுறோம் அப்படியே பார்க்கலாம் பார்க்கலாம் பாரு பாரு நீ வேணா பாரு அந்த அபியும் ஆர்த்தியும் எப்படி கை கால இழுத்துக்கிட்டு தவிக்க போறாளுங்க பாரு இது சத்தியமா நடக்கும் பாய் முடி ஐயோ ஐயோ சி பொம்பளையனே மூஞ்ச பாராதீங்க ஏய் ஏய் நோயின்ரா வாய் மூடு நான் குடிய கடுகிறதுனே கிளம்பி வந்திருக்கறியா தபாரே நடு தெருக்கு வந்து பிச்சை எடுக்கற நாளும் வந்தோம் புத்தி போற போக பறா து ஏய் ரொம்ப பேசாத நல்லா இல்ல உன் கையில பேசுங்கமா உன்னலாம் ஆர்த்தி சிரி ஏன் நிறுத்திட்டீங்க சொல்லுங்க அந்த ஆர்த்தி சிரிக்கு ஐயோ காலையில இருந்து எல்லாம் ஏடா கூடமாவே நடக்குது கலா கலா நான் கிளம்பறேன் கலா எங்க ஓடுறீங்க அங்கேயே உட்காருங்க சேந்திருக்க ஜோடிய பாரு கூனியோ சகுனியோ மாதிரி ஐயோ வை 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 சனினே ஏ வாயை பக்கடா வா உன திட்டாடி அடி சிரிக்கும் அவளே யார பாத்துற கூனின்னு சொல்ற உங்களை தான் சொன்னேன் இப்போ என்னங்க பாத்தியாக அன்னிக்கு சேலை எடுக்கிறதுக்காக தான் என் பீரோ கிட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்தீங்களா மாட்டி விட்டியாக்கா ஏ உங்க புத்தி இப்படி எல்லாம் போகுது சீ தம்மா தான் அறிவு இல்லாம இப்படி ஆடுதுனா நீ சனினே கூத்தடிறியா ஏய் இத பாரு ஏய் தப்பஸ் இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிறதுனால இவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்தேன் ஆனா உங்களுக்கு அது கூட கொடுக்க முடியாது. ஏய் ஆர்த்தி என்ன? ஏ இந்த திருட்டு தனம் கேடு கெட்ட வேலை எல்லாம் உங்களோட நின்னா பார்த்தாதா? ஏய் உங்களுக்கு சொல்லி குடுக்குறீங்க? நீங்க என்ன பெரிய மந்திரவாதி நினைப்பா? உங்க மந்திரம்லாம் நல்லவங்களை ஒண்ணும் பண்ணாது. ஆமாடி ஆமா அது கெட்டவங்கள தான் சுத்தி சுத்தி அடிக்கும். அதான் பாரு உங்க குடும்பத்தை சுத்தி சுத்தி அடிக்குதே. எங்களையா? ஆமாடி இத பாரு நான் காசு வெட்டி போட்டு தான் உங்க அக்கா ஆனந்தி கல்யாணமே நின்னுச்சு நான் செய்வினை செஞ்சதனால தான் உங்க அக்கா அபியோட தொழிலே விளங்காம நிக்குது லூசு தனமா இருக்கு நீங்க பேசுறது ஆனந்தி அக்கா கல்யாணம் நின்னது ஏன் முட்டாள் தனதனால அபி அக்காவோட தொழிலல தொடர்ந்து கஷ்டங்கள் வரதா செய்யுது ஆனா அவங்க முன்னேறிட்டு தான இருக்காங்க
கையில ஒரு பைசா இல்லாம அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களோட பிசினஸோட வேல்யூ இன்னைக்கு எவ்வளவு லட்சம்னு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு நீ பேசாத. இத பாரு, உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சா இல்லையா? அந்த கல்யாணம் நின்னுச்சா இல்லையா? அதாண்டி இந்த அலமேலோட பவர் இப்ப புரியதா? இத பாரு, நீங்க ஒண்ணு யோகியம் கிடையாது. அதாண்டி என் மந்திர வேலை உங்களை இந்த பாடு படுத்துது. ஐயோ கீச்சுது, வேலை செய்த மந்திரம் மூஞ்ச பாடுறதுக்கு. இருங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி, ஒரு பேச்சுக்கு நீங்க சொல்றதே நிஜம்னு வெச்சுக்கங்க. அது அப்படிவா வழிக்கே வரேன். ஆனந்தி அக்கா கல்யாணம் நின்னதுக்கும் அபி அக்கா தொழில பிரச்சனைகள் வரத்துக்கும் நீங்க மந்திரிச்ச திருநீர் தான் காரணம்னா, உங்க மகன் கல்யாணம் அன்னைக்கு உங்க மருமக ரஞ்சனி செத்து போனாலே அதுக்கு யார் மந்திரிச்ச திருநீர் காரணம் சொல்லுங்க. கையில பணம் வந்து திமிரு தலைக்கேறி ஆடின நீங்க திடுதப்புன்னு எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ நடு தெருவுல ஓட்டாண்டியா நிக்கிறீங்களே, அதுக்கு யார் வச்ச மந்திரம் மாயம் காரணம் சொல்லுங்க. டிவி பாக்குறதுக்கும் ஓசியில மாவு அரைக்கிறதுக்கும் எந்த வீடு கிடைக்கும்னு தேடுற அளவுக்கு நீங்க கேடு கெட்டு போயிருக்கீங்களே, அதுக்கு எந்த மாய மந்திரமும் காரணம் இல்ல, நீங்க தான் காரணம். உன்னே உன்னு மட்டும் உங்க மரமண்டையில நல்லா ஏத்திக்குங்க. நல்லவங்களும் நல்ல மனசு இருக்கவங்களும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் மனசுல சந்தோஷத்தோட ஊர்ல மரியாதையோட கௌரவமா வாழ்வாங்க. ஆனா உங்கள மாதிரி கேடு கெட்ட புத்தி இருந்தா எவ்வளவுதான் ஆட்டம் போட்டாலும் கடைசியில இப்படிதான் எல்லாமே முடியும், புரிஞ்சுக்குங்க. பில்லி சூன்யம் மாயம் மந்திரம்னு மத்தவங்களை ஏமாத்துறதோட நீங்களும் ஏமாந்த அலையறத இன்னியோட நிறுத்திக்குங்க, போங்க. இன்னொரு வாட்டி இந்த சூன்யம் வைக்கிறான் சுண்ணாம் வைக்கிறேன்னு தான் வந்தனும் ஏன் அப்படியே வாயிட்டார கீச்சிருவேன். முடிக்கிறது பாரு ஐயா. ஏமா சுந்தரி, நீ ஏதாவது பேசிட்டு போயிடு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்களே. சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, போ. என்ன பாடுபட போகுதுன்னு ஆத்துல ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு பசிக்குமே, டயத்துக்கு அவனுக்கு சாப்பாடு போடணுமே, அக்கறை கொஞ்சமா தான் இருக்கா, மனசுல பயங்கிறது கொஞ்சமா இருந்தா தானே. ஆம்படியாங்கிற மட்டு மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம போச்சு, வேற ஒண்ணும் இல்ல, களி முத்தி போச்சு. அதான் ஏன்பா கோவப்படுறேள், அம்மா கடைக்கு தானே போயிருக்கா, நான் வேணா தோசை வாத்து தட்டுமா? படாது, நீ எதுவும் செய்ய படாது. என்னைக்கு எனக்கு அவ வாக்கப்பட்டு இந்த ஆத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு எது எது எந்தெந்த நேரத்துல தேவையோ அதெல்லாம் அவதான் பண்ணி கொடுக்கணும், அது அவளோட கடமை. இதெல்லாம் நோக்கம் எங்க புரிய போறது? கட்டின புருஷனை கெட்டியா புடிச்சுக்க தெரியாதவதான நீ? அப்படியே உனக்கு தோசை வாத்து தரணும்னு ஆசையா இருந்தா இதோ நிக்கிறதே உன் செல்லங்கள் ரெண்டு பெத்து வச்சிருக்கிய, அது ரெண்டுக்கும் வாத்து கொட்டு தின்னுட்டு போட்டும் போ. நான் வேணா தோசை வாத்து தட்டுமாப்பா? வேண்டாம்னு சொன்னா இந்த ஆத்துல யாரும் கேட்க மாட்டேல. இந்த பார், நீ இன்னொரு ஆத்துக்கு வாக்குப்பட்டு போற பொண்ணு, அப்படி போகும்போது ஓ ஆம்படி எனக்கு வாத்து போடு, அது போதும். அது வரைக்கும் நீ ஆச்சு உன் படிப்பாச்சுன்னு உன் வேலையை பார்த்துன்னு பேசாம இரு, புரியறதா? தெரியுது இப்ப உங்க ரெண்டு பேரும் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு நினைக்க தெரியுது. பைத்தியக்காரன், பொழுது விடிஞ்சா இப்படிதான் புலம்பிட்டே தெரியுமா அப்படின்னு நினைக்கிறேன். அதானே, இது என் வீடு, எனக்கே சொந்தமான வீடு, அதனால நீங்க எல்லாரும் என் நிழல்ல தான் ஒண்டின் இருக்கேள். இப்ப நான் துரத்தி விட்டாலும் நீங்க எல்லாம் போய் ஒன்றதுக்கு எந்த இடமும் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுங்க. கட்டின பொண்டாட்டியே இப்படி அக்கறை இல்லாம அலையறப்போ பெத்த பிள்ளைகளை சொல்லி என்ன ஆப்போறது? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அவன் வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறேன், எங்க போவான்னு பாக்குறேன். இங்கதானா? இதான் வீடு, வாங்க. இல்ல நான் கிளம்புறேன், வேலை இருக்கு. பரவாயில்ல வாங்க. இல்ல பரவாயில்லம்மா, வீட்டுக்கு வந்துட்டு போங்க, வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துறேன். சரி சார். Thank you.
வாங்க. அப்பா. ஏண்டி எங்கடி போயிட்டு வர? யார் இவன்? வீட்டில் ஒருத்தன் சாப்பிடாம கொள்ளாம அவஸ்தப்பட்டு இருக்கானே, அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் கூட நினைக்காம அப்படி எங்க ஊரை சுத்திட்டு வர? சார் அவங்க பாவம் ரோட்ல மயங்கி விழுந்துட்டாங்க. நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டு வரேன். அம்மா என்னமாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, லேசா தலை சுத்துச்சு. ஏமா பிரஷர் மாத்திரை போட்டுக்கலையா நீ? மறந்துட்டேம்மா. ஓகேம்மா நான் அப்ப கிளம்புறேன். என்ன சார் இவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஒரு வா காஃபி சாப்பிட்டு போங்க. என்ன நீ, அவர் ஏதோ அர்ஜென்ட் வேலைய போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, அவரை போய் காஃபி சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமாங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க, டாக்டர் சொன்ன மாதிரி மருந்து விடாம சாப்பிடுங்க. என்ன ரொம்ப நன்றிங்க. நான் வரேங்க சார். ஒரு நிமிஷம். என்ன? டாக்டர்ட்ட கூட்டிட்டு போயிருக்கேன், ஆட்டோக்கெல்லாம் வேற செலவு பண்ணிருக்கேன், அந்த பணத்தை எது வாங்கிட்டு போங்களே. அப்பா அவருக்கு பணம் கொடுத்து அனுப்புங்கப்பா. என்கிட்ட ஏது காசு? என்கிட்ட சல்லி காசு கிடையாது. நீ தான் பாட்டு டியூஷன் எடுக்கிறிய, அதுல எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருப்பியா, அதுல இருந்து எடுத்துக்கூட போ. இட்ஸ் ஓகே நான் வரேன்.